Namaste. Oneness program ku ungala ella varavirkirom. Oneness program le Shri AMMA BHAGAVAN anugraha deekshai nadakkum. Varapogum sila varangal, sila madangal. Ovvor tharavu kuda oru vishayathai eduthu andha vishayathukulla namba romba deep a poi understand pannipom. Udaharanathukku namba romba aanmeegamana subjects like death, aanmavin tattvam, அப்புறமா மரணத்துக்கு பிறகு என்ன நடக்கும், இந்த மாதிரி சில விஷயங்களே கற்றுப்போம். அப்புறமா சில விஷயங்கள் எப்படி இருக்கும்னா, ரொம்ப ஜென்ரல் சப்ஜெக்ட்ஸ் லைக் ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், இவற்றை நம்ம வாழ்க்கையில் எப்படி நம்ம வரவேற்கணும், அவோட எப்படி நம்ம அமைதியாக வாழணும், இதை கூட கற்றுப்போம். இன்னும் சில ஸ்பெசிஃபிக் சப்ஜெக்ட்ஸ் லைக் எஜுகேஷன், அப்புறமா ரிலேஷன்ஷிப்ஸ், ரிலேஷன்ஷிப்ஸில் கூட ஒவ்வொரு ரிலேஷன்ஷிப்ஸ், கணவன் மனைவி ஒரு உறவு, தந்தை தாய்களுக்கும் மக்களுக்கும் இருக்கும் உறவு, அதே போல் மக்களை எப்படி வளர்த்தணும் இன்னும் ஒரு சப்ஜெக்ட், இந்த மாதிரி நிறைய சப்ஜெக்ட்ஸ் வந்து ஒவ்வொரு மாதமும் கூட நம்ம கற்றுக்கிட்டு முன்னாடி போயிட்டே இருப்போம். இந்த மாதிரி ஒரு ஸ்ரீ அம்மா பகவான் அனுகிரக தீட்சைக்கு உங்களுக்கு எல்லாம் ஸ்வாகத்தம். அனுகிரக தீட்சையில் மூணு பகுதிகள் இருக்கும். அதில் ஒரு பகுதி ரொம்ப முக்கியமானது. இந்த பாகத்தில் ஸ்ரீ அம்மாவோ அல்லது ஸ்ரீ பகவானோ அவருடைய அருள் செய்தி சொல்வாங்க. அதை நம்ம கேட்டுட்டு அதை நம்ம புரிஞ்சுப்போம். இப்போ அம்மா பகவான் எந்த விஷயங்கள் பற்றி சொல்வாங்க? வாழ்க்கை எடுத்தோம்னா எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும். என்ன கேள்வி இது? எந்த சூழ்நிலை இல்லை ஆனாலும் ஏது சரியான செயல்? ஒரு குழந்தை இருக்கு, கத்தி பேசுது உங்களோட. ஒரு தாயாக ஒரு தந்தையாக இதை பார்க்குறீங்க. அந்த நேரத்தில் ஒரு கன்ஃபியூஷன் வருது. இந்த நேரத்தில் என்னது சரியான செயல்? திட்டணுமா, அணைத்துக்கணுமா, சும்மா விட்டுடணுமா? ஒரு கன்ஃபியூஷன், ஒரு குழப்பம். அதே போல் போங்க, நீங்கள் ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறீங்க. உங்கள் எதிர்க்கவே இன்னொருத்த கரப்ஷன் பண்ணுறான், பிரைப் எடுத்துக்கிறான். அதை பார்க்கும்போது இந்த கேள்வி வருது, இந்த சூழ்நிலையில் என்னது சரியான செயல்? கம்ப்ளைண்ட் பண்ணுறதா, அவனை நிறுத்துறதா, இல்லை என் வேலை கிடையாது, என்னை நான் காப்பாற்றிட்டு தான் போகிறோம், எனக்கு ஒரு ஃபேமிலி இருக்குன்னு சொல்லி போகிறது, அது கரெக்டா? ஆரோக்கியம் நல்லா இல்லை, ஆரோக்கியம் நல்லா இல்லைன்னு ரெஸ்ட் எடுத்துக்கணுமா, இல்லை இது இப்படியே தான் இருக்கும், ரெஸ்ட் எடுத்தாக்கா இன்னும் உடம்பு மோசமாயிடும் சொல்லி புஷ் பண்ணிக்கிட்டு அப்படியே தள்ளி தள்ளி வாழ்க்கையில் முன்னாடி போகிறது கரெக்டா? எப்படி ப்ரேயர் பண்ணணும்? கடவுள் என்று ஒருத்தர் இருக்காரா? அப்படி ஒருத்தர் இருந்தாருன்னா அவர் வந்து அவர்கிட்ட இருந்து நான் என்ன வாங்க முடியும், அவருக்கும் நான் ஏதாவது தர முடியுமா? இந்த விதமாக எத்தனையோ கேள்விகள் இருக்கு. இந்த கேள்விகளுக்கு எல்லாம் கூட பதில் கொடுப்பார் ஸ்ரீ அம்மா பகவான். ஸ்ரீ அம்மா பகவான் கொடுக்கும் செய்திகள் வந்து தே ஆர் சப்ளைம், தே ஆர் சுப்ரீம், தே ஆர் டீப்லி ஸ்பிரிச்சுவல். அவற்றை கேட்கறதுக்கு உலகத்தில் இருக்கும் எத்தனையோ மகான்கள் ஒன்னஸ் டெம்பிளுக்கு வரார். பகவானை சந்தித்து, அம்மாவை சந்தித்து ஒரு ரெண்டு நிமிஷம் அம்மா பகவான் பாதங்கள் கிட்ட உட்கார்ந்து அவர் சொல்லுறத கேட்கலாமா சொல்லி உலகத்தில் அவரே வழிகாட்டிகள். அந்த விதமான பீப்புள் அம்மா பகவான் கிட்ட வந்து இந்த ஞானத்தை குடிச்சு போய் தங்களுடைய நாட்களில் தங்களுடைய மக்களுக்கு எத்தனையோ உதவி செய்கிறாங்க. அந்த விதமான ஒரு செயல் நமக்கு வருது, நம்ம வீட்டுக்கே வருது. இந்த செயல் ஒரு பாகமானால் இந்த செயலுக்கு பொருள் சொல்லுறது, இந்த செயலை எல்லாருக்கும் புரியற மாதிரி சொல்லுறது இன்னொரு பாகமாகும். மூணாவது பாகம் வந்து புரிஞ்சுக்கிறதோட நம்ம நிற்க மாட்டோம், நம்ம புரிஞ்சுக்கிட்டது வந்து ஒரு அனுபவபூர்வகமாக நம்ம வாழ்க்கையில அதே ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக ஆறுறதுக்கு தேவையான சில ப்ராசஸ் கூட பண்ணிப்போம். இதுதான் அனுகிரக தீட்சையில் நடக்கும் ஒரு ப்ராசஸ். இந்த நேரத்தில் எனக்கு ஒரு கதை ஞாபகம் வருது, சின்ன வயசுல படிச்சது. ஒரு ராஜா இருந்தாராம். இந்த ராஜாவுக்கு வந்து எப்போதுமே சில ஃபண்டமெண்டல் க்வெஸ்சன்ஸ் இருக்குமா, சில கேள்விகள் இருக்குமா. இந்த ராஜாக்கு என்ன கேள்வினா, ஏது சரியான நேரம், ஏது சரியான செயல், யார் சரியான மனிதன், இந்த கேள்விகளோட தன்னுடைய வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தார்.
எந்த ஞானி வந்தாலும் தன்னுடைய ராஜ்யத்துக்கு அவர்கிட்ட போய் இந்த கேள்விகள் கேட்கறது. யாரு கொடுத்த பதில் கூட ராஜாக்கு திருப்தி கொடுக்கல. ஒரு நாளைக்கு ராஜாவோட மகா மந்திரி வந்து சொன்னாங்க, ராஜா பக்கத்தில் இருக்கும் அரண்யத்தில் வந்து ஒரு ரிஷி வந்திருக்கார், ஒரு முனி வந்திருக்கார், அவர்கிட்ட நீங்க போய் கேட்டீங்கன்னா ப்ராபப்ளி அவர் உங்களுக்கு திருப்திகரமான ஒரு பதில் கொடுக்கலாம, போய் கேட்கலாம் இல்ல சொல்லி சொன்னாங்க. ராஜா என்ன பண்ணாங்க, அந்த முனி கிட்ட போனாங்க. அந்த முனி கிட்ட போய் முனிக்கு நமஸ்காரம் செஞ்சு இந்த கேள்விகளை கேட்டாங்க. முனி சிரிச்சுட்டு சொன்னாங்க, இந்த பதில்களுக்கு நீ வெயிட் பண்ணணும், என்னோட இரு ஒரு 6 மாதம் இங்கே சேவை செஞ்சுட்டு இருக்குன்னு சொன்னாங்க. ராஜா உடனே ஒத்துக்கிட்டார். ஒத்துக்கிட்டு அங்கேயே அதே ஆசிரமத்தில் அரண்யத்தில் இருந்து அங்கே முனிக்கு தேவையான சேவைகள் எல்லாம் செஞ்சுட்டு இருந்தார். ஒரு நாள் என்னாச்சு, ஒரு 6 மாதம் நடக்குது. 6வது மாசத்தில் ஒரு நாள் காலங்காத்தால யாரோ ஒரு மனிதன் வந்து கத்துக்கிட்டே ஓடி ஆசிரமத்துக்குள்ளே வந்தார். என்னன்னு பார்த்தாக்க, ராஜா ஓடி போய் பார்த்தாக்கா ஒரு ஆள் வயிற்றில் வந்து ஒரு கத்தி இருக்கு, யாரோ பிளஞ்ச் பண்ணிட்டாங்க நைஃபை, அந்த ஆள் செத்து போகிற ஒரு நிலை, அந்த நிலையில் வந்திருக்கார். ராஜா என்ன பண்ணார், அந்த ஆளை காப்பாற்றி அந்த ஆளுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணி அந்த ஆளுடைய உயிரை காப்பாற்றிட்டார். ஒரு 4 நாள் போனதுக்கப்புறமா அந்த ஆள் வந்து ஒரு நாள் ராஜாவோட கையை பிடிச்சி அழுதுகிட்டே சொன்னார், ராஜா நான் வந்து உங்களுக்கு உண்மை சொல்லியே தான் ஆகணும், நான் வந்தது வந்து உங்களை கொலை பண்ணுறதுக்காக நான் வந்தேன், ஆனால் இங்கே நான் வந்துட்டு இருக்கும்பொழுது உங்களுடைய சோல்ஜர்ஸ் என்னை பார்த்துட்டாங்க, பார்த்து என்னை ரெக்கக்னைஸ் பண்ணி அவங்க தான் என்னை ஹர்ட் பண்ணாங்க, ஆனால் நான் ஏன் உன்னை கொலை பண்ணணும்னு நினச்சேன்னா, நீங்கள் வந்து ஒரு காலத்தில் ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடி என்னுடைய அம்மா அப்பாவுக்கு வந்து சரியான ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்காம அவங்களுடைய கேஸ் சம்பூர்ணமாக நீங்கள் கேட்காமலே அவங்களுக்கு நீங்கள் பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டீங்க, டெத் சென்டென்ஸ் கொடுத்துட்டீங்க நீங்கள், அதனால் அவங்க செத்துட்டாங்க. அவங்க இறந்ததுலேருந்து எனக்கு ஒரே துக்கம் உள்ள, எப்படியாவது உங்கள் மேலே பழி வாங்கணும்னு சொல்லி ஒரு ஆசை இருந்தது. நான் கேள்விப்பட்ட நீங்கள் இந்த அரண்யத்தில் தனியாக இருக்கீங்கன்னு, அதனால் உங்கள் கொலை பண்ணுறதுக்காக வந்து, ஆனால் நீங்கள் வந்து என்ன காப்பாற்றிட்டீங்க, என்னை மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லி கேட்டார். ராஜா வந்து சரின்னு சொல்லிட்டு அந்த ஆளை மன்னிச்சுட்டு திருப்பி முனிக்கிட்டு போனார். போனதே முனி கேட்டாரா, ராஜா நீ வந்து என்னை கேட்ட இல்லை, நீ தான் சரியான மனிதன், நீ எதனால சரியான மனிதன்னா, உனக்குள்ள அடுத்தவனின் வெறுப்பை எடுத்துக்கிட்டு அதோடைய ஸ்தானத்தில் மன்னிப்பு கொடுக்கும் ஒரு தத்துவம் உனக்குள்ள வந்திருக்கு இந்த 6 மாதங்களில், அதனால நீ தான் சரியான மனிதன், ஏன்னா நீ ஆன்மீகமாக வளர்ச்சி அடைந்த மனிதன். யூ ஆர் த ரைட் மேன். அண்ட் The next question, ஏது சரியான சூழ்நிலைன்னு கேட்ட இல்லை, எந்த நேரத்தில் நீ போய் அந்த மனிதன் ஓடி உன்கிட்ட வரும்போது அந்த மனிதனை காப்பாத்திட்டேயோ அதுதான் சரியான சூழ்நிலை. எதுக்குன்னா அந்த சூழ்நிலையில நீ உன்னுடைய சுயநலத்தை விட்டு அடுத்த மனிதனை காப்பாத்தணும்னு சொல்லி நீ ராஜான்னு மறந்து போய் அந்த மனிதனுக்கு அவ்வளவு சேவை செஞ்ச. எந்த சூழ்நிலைகளில் மனிதன் தன்னுடைய சுயநலத்தை விட்டு அடுத்தவங்களுக்காக வாழ்வானோ அதுதான் சரியான சூழ்நிலைன்னு சொன்னார். அப்புறம் ஏது சரியான நேரம்னு கேட்ட இல்லை, எந்த நேரத்தில் அடுத்த மனிதன் சொல்லும் உண்மையை நீ எடுத்துக்கிட்டு அந்த மனிதனை மன்னிக்கிறதுக்கு உன்னாலே முடியுதோ அந்த நேரம்தான் சரியான நேரம்னு சொல்லாங்க. ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அனுகிரக தீட்சையில் அம்மா பகவான் உங்களுக்கு என்ன பண்ண போறாங்க தெரியுமா? அம்மான் பகவான் ஆர் கோயிங் டு கிவ் யூ ட்ரெமெண்டஸ் ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரெங்க், ஒரு ஆன்மீகமான பலத்தை உங்களுக்கு தரப்போறாங்க. இந்த பலத்தால் ஏது சரியான செயலோ அது செய்வீங்க, ஏது சரியான சூழ்நிலையோ அந்த சூழ்நிலையில் இருந்து அந்த சூழ்நிலையை சரியாக மாற்றிப்பீங்க. ஏது சரியான நேரம், இதுதான் சரியான நேரம். நம்மளுடைய மனதின் நிலை ஆன்மீகமாக உயர்ந்ததுன்னா நம்ம இருக்கும் நேரம்தான் சரியான நேரம். பின்ன யார் சரியான மனிதர், நீங்களே சரியான மனிதர். இன்னும் ரொம்ப நேரம் நான் உங்களை காக்க வைக்க மாட்டேன், ஸ்ரீ பகவானின் அருள் செய்தியை கேட்கலாமா? Why do you fear death? Is it because the I, as you know it, would come to an end? Do you see it
as an endpoint, a cessation of your psychological future and your aspirations? Do you fear it because you have translated it into severing your identity with property, people, purpose? In fact, all that you are, you have, and you want to be? Fear of death is part of the psychological edifice of every human being. The presence of death casts a shadow on every moment of life, every wrinkle on your skin, every strand of graying hair, and every strained conversation reminds you of death. Death of what? A dream? It reminds you of the frightening possibility of a relationship that could end, a position that might dissolve, or a security that might be disturbed. நீங்கள் இறப்பை கண்டு ஏன் பயப்படுகிறீர்கள்? நீங்கள் அறிந்த நான் முடிவுக்கு வந்துவிடும் என்றா? இதுவே ஒரு இறுதி கட்டம் என்றும் உங்களது மனோரீதியான எதிர்காலமும் உங்களது ஆசைகளும் முடிவுக்கு வந்துவிட்டது என்றும் எண்ணுகிறீர்களா? சொத்துடனும் மக்களுடனும் வாழ்வின் குறிக்கோளுடனும் உள்ள உங்களது அடையாளத்தை இழப்பதற்கு இதனை பயன்படுத்திக் கொண்டதால் பயப்படுகிறீர்களா? உண்மையில் நீங்கள் என்னவாக இருக்கிறீர்கள்? உங்களிடம் என்ன இருக்கிறது? நீங்கள் என்னவாக ஆக வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்பவற்றை எண்ணுவதால் பயம் பிறக்கிறதா? இறப்பை பற்றிய பயம் ஒவ்வொரு மனிதனின் மனரீதியான கட்டமைப்பின் பகுதியாகும். இறப்பு என்ற ஒன்று இருப்பது வாழ்வின் ஒவ்வொரு தருணத்தின் மகிழ்ச்சியையும் சீர்குலைத்து விடுகிறது. உங்களது தோளின் மீது உள்ள சுருக்கங்களும் நரைக்கின்ற ஒவ்வொரு முடியும் நலிந்து போய்விட்ட ஒவ்வொரு உரையாடலும் இறப்பை உங்களுக்கு நினைவூட்டிக் கொண்டே இருக்கின்றன. எதன் இறப்பு? ஒரு கனவின், முறிந்து போகக்கூடிய உறவு முறையொன்றின், இழந்து போகின்ற நிலையொன்றின், அல்லது கலைக்கப்பட இருக்கும் பாதுகாப்பொன்றின் அச்சுறுத்தும் சாத்தியக்கூறை இது நினைவுறுத்தும். தேங்க்யூ பகவான். இப்ப பகவான் சொன்னது நம்ம எவ்வளவு தடவை கேட்டா கூட அதோடைய சம்பூர்ணமான ஒரு சாரம் நமக்குள்ள இறங்குறது ரொம்ப கஷ்டம். பகவான் என்ன சொன்னாரு? மரணத்தின் ஒரு பயத்தை பற்றி பகவான் பேசினார். அது கேட்டதே உங்களுக்குள்ள எத்தனையோ பேர் சொல்லலாம், எனக்கு வேற வேற விதமான பயங்கள் இருக்குங்க, ஆனா மரண பயம் எனக்கு இல்லைன்னு. சிலர் சொல்லலாம், ஆமாங்க எனக்கு மரண பயம் இருக்குன்னு. இருக்கு என்றவங்களுக்கு இந்த செய்தி வேணும், இல்லை என்றவங்களுக்கும் இந்த செய்தி வேணும். ஏன்னா பகவான் சொன்னது கொஞ்சம் நம்ம கவனிங்க. பகவான் என்ன சொன்னாரு? எல்லா விதமான பயம் கூட மரணத்தின் பயம் தான் சொன்னார். மரணம் என்பது ரெண்டு விதமாக இருக்கு. ஒண்ணு உடலுக்கு மரணம், பயாலஜிக்கல் டெத். இன்னொன்று வந்து மானசீகமான மரணம், நான் என்னும் ஒரு ஐடென்டிட்டிக்கு மரணம், சைக்கலாஜிக்கல் டெத்ன்னு சொன்னாங்க. நான் என்ன யாரு? நான்னா இந்த உடல், அப்புறமா நான் சேர்த்து வச்சிருக்கும் என் பெயர், அப்புறமா என்னுடைய எத்தனையோ மெமரிஸ், அப்புறமா நான் எனது அன் சொல்லி எனக்கு ஐடென்டிட்டி இருக்கும் எல்லா வஸ்துக்கள், எல்லா பொருள்கள், எல்லா மனிதங்கள், இதெல்லாம் சேர்த்துக்கிட்டா தான் நான். இந்த நான் இருக்கும் வரை பயம் இருக்கும். எதுக்குன்னா நான் என்ன இருக்கும் போது எனதுன்னு இருக்குல்ல, எனது அன் சொல்லி இருக்கும் எந்த பொருளுக்கானாலும் எந்த மனிதனுக்கானாலும் ஏதாவது கஷ்டம் வந்ததுன்னா, இல்லை அது என்கிட்ட இருந்து விலகி போகும் அன் சொல்லி ஒரு டவுட் வந்தாலும் எனக்கு பயம் வந்துடும். விலகி போகுமோ அன் சொல்லி ஒரு யோசனை வந்தாலும் பயம் வந்துடும். ஏன்னா அது என்கிட்ட இருந்து தூரமாகும் அன் சொல்லி வரும்பொழுது இந்த நான் எங்கிறது செத்து போறது, நிதானமாக செத்து போறது. அதுதான் சைக்கலாஜிக்கல் ஃபியர். அதுக்குதான் பகவான் சொன்னார், காலையில் எழுந்திரிச்சிட்டீங்க, அப்படி கண்ணாடி எதிர்க்க போய் நின்றுட்டீங்க, அப்படி தலை சீவிக்கும் போது ஒரு வெள்ள முடி தெரிஞ்சது, அதை பார்த்ததே ஒரு பயம். என்ன பயம்? 4 வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு யோசிச்சேன், அதுக்குள்ள வெள்ள முடி வந்துச்சு, யாராவது மரியாதையானால் என்னை கல்யாணம் பண்ணிப்பாங்களோ இல்லையோ, பயம். இந்த பயம் கூட நாளைக்கு என்ன ஆகுமோ என்னும் ஒரு பயம் தானே, இது கூட மரணத்தின் பயம் தானே. யோசிங்க, மானசீகமான ஒரு மரணத்தின் பயம் தானே. இன்னும் முன்னாடி போய் யோசிங்க, பகவான் என்ன சொன்னார்? ஒருத்தரோட பேசிட்டு இருக்கீங்க, ரொம்ப நெருக்கமான உறவு முறை, ஒரு நாளுக்கு வந்து நடுவில் ஒரு சண்டை வந்துடுச்சு, அந்த சண்டை வந்ததே ஒரு பயம் வருது. என்ன பயம்? இந்த உறவு முறையில் அன்பு வந்து
அப்படியே குறைஞ்சு செத்து போகுமோ, இந்த உறவு முறை எனக்கு ஆகாம போயிடுமோ, ஒரு பயம். அது கூட மரணத்தின் பயம் தானே. ஒரு நல்ல ஒரு ஆர்கனைசேஷன்ல நீங்க வேலை செய்றீங்க, உங்க ஃபேக்டரியிலயோ இல்ல உங்க ஆபீஸ்லயோ நீங்க தான் டாப் ஸ்டார். யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு தான் எல்லா ப்ரொமோஷன்ஸ் வருது. ஆனா சடனா வந்து உங்க பாஸ் உங்களோட பேசல, இல்ல உங்க கலீக்ஸ் வந்து உங்களை கன்சல்ட் பண்ணாம ஏதோ பண்ணிட்டாங்க, பயம் வருது. எதுக்கு பயம் வருது? என்னுடைய ஸ்தானம் எங்க போயிடுச்சோ ஒரு பயம். அது கூட மரணத்தின் ஒரு பயம் தானே. பகவான் சொல்றாரு, இந்த மரணத்தின் பயம் வந்து மனிதனுக்கு இருந்துட்டே இருக்கும். எப்போது வரை நான் என்னிட்டு ஒரு தனிப்பட்ட ஒரு ஐடென்டிட்டி இருக்குமோ அப்போது வரை இந்த பயம் கூட மனிதனோட சேர்ந்துட்டே இருக்கும், அவனோட போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்ரீ பகவான் என்ன சொன்னாங்க இன்னொரு தடவை கேட்கலாமா? Can you separate death from life? Is there not an arising in every moment of ceasing? The beauty of life is its constant companionship with death. It is in the oneness of life and death that the beauty of the universe unfolds in all divisions, such as the outside and the inside, the here and the hereafter, the material and the spiritual. Existence and non-existence cease. An experience of the eternal becomes possible. வாழ்விலிருந்து இறப்பை பிரிக்க இயலுமா? மறையும் தருவாய் ஒவ்வொன்றிற்கும் எழுச்சி என்று ஒன்று இருப்பதில்லையா? வாழ்வின் அழகென்பதே அது நிலையாக இறப்புடன் இணைந்துள்ளதில் அடங்கியுள்ளது. இந்த வாழ்வு இறப்பு ஆகிய இரண்டின் ஐக்கியத்தில்தான் பிரபஞ்சத்தின் அழகு வெளிப்படுகிறது. வெளிப்புறம் உட்புறம், இப்போதும் இனிமேலும், இருத்தல் இல்லாமை போன்ற அனைத்து பாகுபாடுகளும் மறைகின்ற போது நிலையானதாகிய அனுபவம் சாத்தியமாகும். தேங்க்யூ பகவான். இப்பொழுது பகவான் என்ன சொன்னாங்க? இறப்பு பிறப்பு, வெளிச்சம் இருட்டு, இங்கே அங்கே, உள்ள வெளியில, இவ்வுலகம் அவ்வுலகம், இந்த விதமான எல்லா பேதம் கூட, எல்லா வித்தியாசம் கூட, எல்லா டிவிஷன் கூட அஜ்ஞானம் தான் சொன்னாங்க ஸ்ரீ பகவான். எதுக்கு சொல்ற அம்மா பகவான் இப்படி? பகவான் சொல்றாரு, எங்க ஜனனம் இருக்கோ அது கூடவே மரணத்தின் ஒரு விதை கூட அதிலேயே இருக்கு. ஒரு ஆள் வந்து வயசாகி வளர்றார், சின்ன குழந்தை வயசாகிறது வளர்றது, அதோடைய வளர்ச்சி 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 அப்படியே முன்னாடி போக போக எங்கே போறது வளர்ச்சி? மரணம் கிட்டதான் போகுது. அதே போல பாருங்க, வெளிச்சம் இருக்கு, வெளிச்சம் தெரியுது, ஆனா வெளிச்சம் தெரியணும்னா அதோட இருட்டு கூட தெரியணும் இல்ல? ஒன்லி இந்த இன்டர்ப்ளே ஆஃப் லைட் அண்ட் ஷேடோ டு யூ ரியலி கெட் டு சி எனி திங். எல்லாமே வெளிச்சமானா எதையும் பார்க்க முடியாது, எல்லாமே இருட்டானாலும் எதையும் பார்க்க முடியாது. வெளிச்சத்தோட இருட்டு இருந்தாதான் நமக்கு ஆகாரமே தெரிய வரும். இவ்வுலகம் அவ்வுலகம் சொல்றோம், இங்கே அங்கேன்னு சொல்றோம், அங்கே இருக்காங்க இங்கே இல்லை இல்லையா? இப்போ நம்ம இங்கே இருக்கோம் இல்லை, நம்மளோடவே நம்ம பூர்வீகர்கள் கூட எல்லாம் இருக்காங்க, நம்ம முன்னோர் எல்லாம் இருக்காங்க, அவங்க இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இருக்கிறது இல்லைங்கிறது கூட ஒரு பிரமை தான். இப்போ நம்ம இங்க இருக்கோம், அவங்க இருக்காங்க, எங்கே அங்கே இங்கேன்னு சொல்ல முடியாது, இருக்காங்க. அவங்க கூட சைத்தன்யத்தில் இன்னும் வாழ்ந்துட்டே தான் இருக்காங்க. அதுதான் சொன்னாங்க ஸ்ரீ பகவான். கடைசியாக பகவான் நமக்கு பயத்தை பத்தி சொல்லியிருக்கார். பயம் எங்கிறது கடந்த காலத்தை பத்தி வருதா இல்ல எதிர்காலத்தை பத்தி வருதா? கடந்த காலத்தில் ஒரு சூழ்நிலை நடந்திருக்கலாம், ஆனால் அது திருப்பி அதோடைய பிரபாவம் வந்து எனக்கு எதிர்காலத்தில் வருமோ அன்னு சொல்லி பயம் வருது. அந்த விதமான சூழ்நிலை திருப்பி எனக்கு நடந்துடுமோ அன்னு சொல்லி பயம் வருது. அதனால பயம் எங்கிறது வந்து எப்போதுமே எதிர்காலத்தை பத்தி தான். ஆனால் எதிர்காலம் இன்னும் பிறக்கவே இல்லையே, எதிர்காலம் எங்க இருக்கு? எதிர்காலம் வந்து நம்ம யோசனைகள்ல தான் இருக்கு. அதனால்தான் ஸ்ரீ பகவான் சொல்றார், உனக்கு பயம் இருக்கிறது ஒரு கனவு எங்க செத்து போகுமோ அதுதான் பயம். ஒரு கனவின் சாவு பத்தி உனக்கு பயம். நாளைக்கு நான் எப்படி ஒரு வீடு கட்டிக்கணும், நாளைக்கு நான் எப்படி சௌக்கியமா வாழணும்னு கனவு பார்த்துட்டு இருக்கேன். ஷேர் மார்க்கெட் கிராஷ் ஆனது பயத்தில் இருக்க, எதனால அந்த கனவு உன் கண்ணெதிர்க்கு செத்து போகுது.
இருக்கும் அந்த ஸ்டாக் வேல்யூ வந்து குறைஞ்சிட்டே வருது. இப்போ வீடு அப்படி கட்டிக்க முடியாது. அந்த விதமான ஒரு ப்ராஸ்பரிட்டியோட இன்னொரு 10 வருஷம் கழிச்சு வாழ முடியாது. அந்த கனவு செத்து போகிறது தான் மானசீகமான ஒரு மரணம். மனிதனுக்கு ஃபிசிக்கல் டெத் பற்றி மட்டும் இல்லை, இன்னர் டெத், சைக்கலாஜிக்கல் டெத் பற்றி கூட ரொம்ப பயம் இருக்கும். இப்போது இந்த வாரத்துக்கு இவ்வளோ போகிறோம். இப்போது ஸ்ரீ அம்மா பகவான் சொன்னதை நம்ம ஒரு சாதனாவாக பண்ணிடலாம். பண்ணலாமா? ஒரு நோட்புக் அண்ட் பென் கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டீங்களா? ஒவ்வொரு வாரம் கூட நீங்கள் அனுகிரக தீட்சையில் உட்காரும் போது இந்த சாதனா புக் உங்கள் கூடவே இருக்கணும். ஏன்னா சில சமயங்களில் நம்ம சில ரிட்டன் எக்ஸசைசஸ் பண்ணுவோம், சில சமயங்களில் ப்ரேயர்ஸ் பண்ணுவோம், சில சமயங்களில் வேறு வேறு விதமான சாதனை செல்ல பண்ணுவோம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, கொஞ்ச நேரம் கண்களை மூடி உள்ளக்குள்ளே போயிடுங்க. கண்ணு மூடிக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் பற்றி உங்களுக்கு கவலை இருக்குது, ஏதேது பற்றி பயம் இருக்கு உங்களுக்கு, உங்கள் ப்ரொஃபஷனில் என்ன பயம், இன்னைக்கு இருக்கும் ஸ்தானம் நாளைக்கு போயிடும் அந்த பயமா, இல்லை உங்கள் மேலே வேறு யாராவது பழி போட்டுடுவாங்க அந்த பயமா, கெப்பாசிட்டி நாளைக்கு எங்கே குறைஞ்சிடுமோ அந்த பயமா, என்ன பயம், குடும்பத்தில் என்ன பயம், குழந்தை தப்பான வழியில் போயிடுவோம் பயமா, இல்லை இப்படியே பிஸியாக வாழ்ந்துட்டோம்னாக்க உறவு முறைகளில் அன்பு செத்து போகுமோன்னு பயமா, யாராவது வந்து இந்த அன்பாக இருக்கும் வாழ்க்கை நடுவில் வந்து யாராவது கஷ்டம் கொடுத்துடுவாங்களோ, அதுக்கு ஒரு பாதிப்பு நடந்துடுமோன்னு பயமா, உடல் பற்றி என்ன பயம், எங்கேயாவது முதுகில் கொஞ்சம் வழி வந்ததுன்னா ஏதாவது பெரிய ப்ராப்ளம் வருதோன்னு பயம் வருதா, இல்லை நீங்கள் சாப்பிட்டு இருக்கோம் அந்த சாப்பாடில் உங்களுக்கு தேவையான ஒரு நரிஷ்மெண்ட் கிடைக்குதோ இல்லையோ, நாளைக்கு என்ன ஆகுமோன்னு பயமா, என்ன பயம், எல்லா மனிதங்களுக்குள்ள மனசுக்குள்ள மனசின் தத்துவம் அது பயம். ஆனால் நமக்குள்ள என்ன பயம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதா ஆத்ம ஞானம். நம்ம பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் ஆத்ம ஞானம். தேங்க்யூ. கண்களை தெரிங்க. இப்பொழுது நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒவ்வொரு ஐட்டமாக போட்டுக்கிட்டே வாங்க நோட்புக்கில் எழுதிட்டு, உங்களுக்கு அந்த விஷயத்தில் எந்த விதமான பயம் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதணும். இன்னைக்கு அனுகிரக தீட்சை முடிஞ்சதே நீங்கள் அதை எழுதணும். இது எல்லாத்துக்கும் வந்து அம்மா பகவான் உங்களுக்கு ஒவ்வொரு வாரம் கூட பரிஷ்காரம் செஞ்சுட்டே வருவாங்க, இதுக்கு முடிவை கொடுத்துட்டே வருவாங்க, இந்த பயத்திலேருந்து உங்களை வெளியே எடுத்துகிட்டே வருவாங்க அம்மா பகவான். இப்போதுக்கு நீங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணுறதோட நம்ம பிரயாணம் துவங்குது. கடைசியாக உங்களுக்கு இது கூட சொல்லணும், எனக்கு தமிழ் அவ்வளோ நல்லா வராதுங்க, பொறுத்துக்கணும். நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுற அளவுக்கு இருக்கு நான் நினைக்கிறேன், ஆனால் கிராமரில் கண்டிப்பாக தப்புகள் இருக்கும், சென்டென்ஸ் ஃபார்மேஷன்ஸில் கூட தப்பு இருக்கலாம், சொல்லும் வேர்ட்ஸில் கூட தப்பு இருக்கலாம், எப்போது மரியாதை இல்லாமல் ஏதாவது சொல்லிட்டேன்னா கூட மன்னிச்சுக்கோங்க, ஆனால் உங்கள் அன்பு எனக்கு தெரியும். தேங்க்யூ.